விடுதலையை விட எனக்கு எனக்கு இதுதான் எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்ல. திஸ் கோஸ் ஈவன் மோர் பிகர். அது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஒரு நடிகனாக இருந்து அந்த ஈகோ எதுவுமே இல்லாமல் அவர் வந்து அங்கே நின்று கதைக்காக இப்படித்தான் அவங்களுக்கு வந்து இந்த சினிமாட்டிக் அப்படின்ற விஷயமே கிடையாது. நீ பண்ணா கரெக்டா இப்படி தான் பண்ணணும். நம்ம எதிரியெல்லாம் அவனுக்கு எதிரி ஆகணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு தனி வாய்க்குது. 7-8 டேக் எடுத்தோம் அந்த ஷாட். அதுலேயும் வந்து தண்ணி வேற ஊற்றிக்கிட்டே இருக்கணும். தலையில வேற தண்ணி ஊற்றிக்கிட்டே வேற வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் சார் ஜமா படத்துக்கு. ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்த ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அட்டகாசமா அந்த கேரக்டர் எடுத்து பண்ணி இளவரசன் அப்படிங்கிற கேரக்டரை. ஸோ ஜமால இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த ஜமாவுக்கான சந்திப்பு, ஃபர்ஸ்ட் சந்திப்பு எப்படி நடந்துச்சு, எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தீங்க? நான் இன்ஸ்பெக்டர் ரிஷி ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு அடுத்தது என்னன்றது பார்க்கும்போது ஒரு ஈவினிங் போல் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் பண்ணி இவர் பாரி அப்படின்றவர் ஃபோன் பண்ணி அறிமுகப்படுத்திக்கிட்டார். இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். தினகரன் டைரக்டர், தினகரன் பாட்டல் ராதாவுடைய டைரக்டர், அவர் வந்து நம்பர் கொடுத்துருக்கார் பாரிக்கு. இந்த மாதிரி உங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னார். உங்களை ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கு உங்களை வந்து நாங்கள் காஸ்ட் பண்ணுறதா யோசிச்சுட்டுருக்கோம் அப்படின்னார். சரிங்க அப்படின்னு எனக்கு டீட்டெயில்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், மீட் பண்ணோன்னா எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்றதுன்னு. அப்போ அவர் ஒன்று சொன்னார், சார் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது, ஸோ உங்கள் ஃபோட்டோவை எனக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டார். ஸோ அப்படி தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேச எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஐ என்னுடைய ஷோரீல் இருக்கு. ஸோ நான் ஷோரீல அனுப்பிச்சேன். ஷோரீல அனுப்பிச்ச உடனே ஒரு ஒரு 3 மினிட்ஸ் ஷோரீல் அது. அவர் ஆக்சுவலாக வந்து 30 செகண்ட் தான் பார்த்தாராம். அது அப்புறமா சொன்னார், நான் 30 செகண்ட் பார்த்தேன் சார், அதுலேயே முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் தான் இந்த ரோல் பண்ணுறீங்க அப்படின்றத அப்புறமா சொன்னார் அவர். ஸோ அடுத்த நாள் நாங்கள் சந்தித்தோம். சந்தித்து ஒரு 8 நிமிஷத்துக்கான ஒரு பைலட் ஒன்று பண்ணியிருந்தார் பாரி. அது காட்டினார் ஈவன் பிஃபோர் வி குட் ஸ்டார்ட் டிஸ்கஷன். உட்கார்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோன்னே, சார் நீங்கள் இதை முதல்ல இதை பார்த்துருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசுவோம் அப்படின்ட்டார். சரின்னு அதை பார்த்தேன். அதை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். வந்து அது வந்து கல்யாணம், வந்து பொண்ணு பார்க்குற போகிறது, அதுக்கப்புறமா தாண்டவம் உடைய சின்ன ஒரு 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 இது. ஸோ வேற வேற ஆக்டர்ஸை வச்சு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தேன். அதில் என்னுடைய கேரக்டரோ எதுவுமே கிடையாது அதில். பட் ஆஸ் அ ஃபில்ம் விஷுவலாகவும் பேக்ட்ராப்பும் ஜான்ராவும் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி ஒரு படமாக இருந்தது அது பார்க்கும்போது. ஸோ இம்மிடியட்டாக யா வெரி இன்ட்ரெஸ்டிங், ஸோ நம்ம பேசுவோம் அப்படின்னா அப்படிதான் போச்சு. ஆமாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் எந்த விஷயங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம பண்ணியாகணும், இந்த கேரக்டர் நம்ம பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி? அவர் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார், அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு அது அந்த விஷயம் தான் சொல்லியிருந்தார். இந்த கேரக்டர் வந்து இஸ் அ சோல் ஆஃப் த ஸ்டோரி. ஏன்னா எல்லா இந்த என்டையர் கதையே வந்து அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அந்த இன்சிடெண்ட்னால அவரால் வர்ற ஒரு கதை. ஸோ அதனால் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் அந்த ஸ்டோரியை யார் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் ஐ பிலீவ் நிறைய பேர் ப்ரொடியூசர் சைடில் இருந்தும் சரி, டைரக்டோரியல் டீமில் இருந்தும் சரி, டெக்னிக்கல் டீமில் இருந்தும் சரி, எல்லாருக்குமே வந்து இந்த ரோலை யார் பண்ண போகிறா அப்படின்ற ஒரு ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கு போல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தினகரன் சொன்னாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் என்னை வந்து அப்ரோச் பண்ணது. தேங்க்ஸ் டு தினகர் முதல்ல. ஏன்னா அவர் எப்படி என்னை யோசிச்சாருன்னு தெரியல, அப்படிதான் இது ஆரம்பித்த ஒரு விஷயம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் எனக்கு முதல்லையே சொன்னதுனால அந்த கதை வந்து எப்படி ஓவரால் ஸ்கிரிப்ட் நமக்கு புரியுது இல்லையா, படிக்கும்போது ஆர்க் எங்கே
எப்படி ஃப்ளோ ஆகுது, ஸோ நம்மளுடைய கேரக்டர் எப்படி இந்த கதைக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்கு நாம் எப்படி தயார்படுத்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது. ஸோ அது கிளாரிட்டி இருக்கு. நிச்சயமா சரி. ஆனால் கல்யாணம் அவரோட கேரக்டர் கிராஃப் பார்த்தோம்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, பட் அதுக்கப்புறம் சில பிரச்சனைகளால் வெளியில் வர வேண்டியிருக்கு. எல்லாத்தையுமே விட்டுட்டு வரது தயாராக இருக்காரு இந்த ஜமாவை கைப்பற்றணும். அதுக்கான ரீசன் என்ன, மோட்டிவ் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது உங்களோட ஸ்டோரி வருது. அப்படிங்கிறப்போ ஆதாரமே உங்களோட போர்ஷன் தான், அதனால நிச்சயமா நீங்க சொன்னது தான் கரெக்ட். ஸோ இந்த கதைக்குள்ள வந்ததுக்கப்புறம் தெருக்கூத்து அப்படிங்கிற விஷயத்த எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கேரக்டராக வரீங்கன்றப்போ உங்களுக்கு அதை பற்றின எந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு, ஏன்னா நீங்க தியேட்டர் பேக்ட்ராப்லேருந்து வந்துருக்கீங்கன்றப்போ தெருக்கூத்து விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு? தெருக்கூத்து வந்து எனக்கு பரிச்சயம் இருந்தது. தட் இஸ் ஆஸ் அன் ஆடியன்ஸ் புருசையில் வந்து கண்ணப்ப தம்பிரான் தெருக்கூத்து அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ். சம்பந்தம்மா அவர் தான் இப்போது நடத்திட்டுருக்காரு. பழனி அப்படின்ற என் நண்பரும் அதில் அதை அவங்க தான் நடத்திட்டுருக்காங்க. ஸோ நான் நாடகம் ஆரம்பிக்கும் போதிலிருந்து புருசைக்கு நான் போகிறது வழக்கம். ஒவ்வொரு வருஷமும் வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதம் புருசையில் வந்து தெருக்கூத்து விழா நடக்கும். இப்போ இந்த அக்டோபரும் நடக்குது, அங்கே நான் ஐல் பி தேர். ஸோ நாடக கலைஞர்கள் நிறைய பேர் வந்து அந்த பீரியடில் அங்கே வருவாங்க. நைட்டு முழுக்க நடக்கும், வேறு வேறு இது கதைகள் நடக்கும். நாங்களே வந்து நாடகங்களும் போட்டிருக்கோம் அங்கே, தெருக்கூத்து கிடையாது, பட் எங்களோட நாடகம் பொன்னியின் செல்வன் கூட நாங்கள் அங்கே நாடகமாக போட்டிருக்கோம். ஸோ பல நாடகங்கள் நாங்களும் அந்த விழாவில் வந்து பங்கேற்றிருக்கோம். ஸோ அந்த கூத்தை பார்த்துருக்கேன். அதில் இருக்கிற விஷயங்கள் எவ்வளவு பிரமிப்பு தரோம்னா அது சொல்லவே முடியாது. ஏன்னா பேஸே வந்து நடிப்புக்கு வந்து கூத்து தான். அங்கேருந்து தான் ட்ராமா வந்தது, ட்ராமாவில் இருந்து தான் சினிமா அண்ட் வாட்ஸ் எவர். ஸோ தெருக்கூத்து தான் எல்லாருக்குமே முதல் முதல்ல பழைய என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா தெருக்கூத்து தான். ஸோ அந்த பரீட்சை எனக்கு இருந்தது, பட் ஆனால் நான் அதை பண்ணதில்லை. ஸோ அதனால் வந்து இந்த படத்துக்காக நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது, எக்ஸைட்டிங்காக இருந்தது, ஆனால் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, பயமாகவும் இருந்தது. இது எப்படி நாம் வந்து இதை பண்ணுவோம், புல் ஆஃப் பண்ணுவோன்னு. பட் பாரி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். அண்ட் கூட இருந்தவங்க, ஐ மீன் கூத்து கலைஞர்கள் தான் எங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களும் அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களும் அந்த படத்தில் வந்து ஒரு அங்கமாக இருந்தாங்க. ஸோ அவங்க இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் அப்பப்போ கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு பண்ணுற மாதிரி முடிஞ்சது. தெருக்கூத்து கலைஞராக பர்ஃபார்ம் பண்ணுறப்போ பாடிக்கிட்டே நடிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. உங்களோட ஆக்டிங்லேயும் சரி வாய்ஸ்லேயும் சரி ஒரு ரிதம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. மேக்கப்பு அலங்காரங்கள் நிறைய இருக்கும், அவ்வளோதையும் எடுத்துக்கிட்டு அந்த பர்ஃபார்ம் பண்ணுற அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எக்ஸாம் எழுதுறதை விட பயமாக இருக்குது. சீரியஸாக, ஐ மீன் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப பயந்து பயந்து பண்ண சீன்ஸ் வந்து அதுதான். அவ்வளோ, ஏன்னா இது வந்து ஒரு கலையை நாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். கதையில் வந்து நாம் தான் வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய, ஐ மீன் யூனோ, ஒரு வாத்தியாரோ இல்லைன்னா ஒரு 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 ப்ரொஃபஷனல் அப்படின்னு காட்டும்போது அது எந்த விதத்துலேயும் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தையோ இல்லைன்னா பார்த்தா இந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு ஒரு விஷயம் வரக்கூடாது. ஸோ அது அந்த பயம்தான். வேற ஏதாவது ஒரு கேரக்டர்னா நம்ம பண்றது தான் கேரக்டர் அப்படின்னு ஆகும், பட் இது அப்படி கிடையாது. ஸோ அதனால நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. அண்ட் அவங்க தெருக்கூத்து கலைஞர்கள் வந்து ரொம்ப கிளியரா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சினிமேட்டிக் அப்படின்ற விஷயமே கிடையாது. நீ பண்ணா கரெக்டா இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது அவங்க தெளிவாக இருந்தாங்க. ஸோ எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி பண்ணியாச்சு அது. ஆமாம், இவ்வளோத்தையும் தாண்டி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸலண்ட்டாக ஒரு விஷயத்த ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஐயோ, அது அது படம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. முடிச்ச பிறகு அப்பா முடிச்சிட்டோண்டா அப்படின்றதா இருந்தது. அது வந்து நல்லா வந்திருக்கா நல்லா வரலையா அப்படின்ற விஷயம் அந்த டைமில் எனக்கு யோசிக்க முடியல. ஏன்னா நல்லா வரலன்னா பாடி விட்டுருக்க மாட்டார். ஸோ அது ஓகேன்றதுனால தான் அந்த டேக்கு ஓகேன்றதுனால தான் அது அடுத்த சீனுக்கு போகிறோம். ஸோ அதனால் முடிஞ்சிருச்சுன்ற ஒரு ஒரு விஷயந்தான். பட் படம் பார்க்கும்போது தான் ஒரு சந்தோஷமே ஏற்பட்டது. அது படம் பார்க்கும்போது பரவாயில்ல, சரி கரெக்டாக இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் சில ரிவ்யூஸ் எல்லாம் வந்த பிறகு தான் இன்னும் தைரியம் வந்தது. ஓகே, அது வரைக்குமே ஒரு படப்படப்பு இருக்கு, ஒரு ஒரு பயம் இருக்குது. ஆமாம்,
இப்போ திருவண்ணாமலையில் தான் மேக்ஸிமம் ஷூட் பண்ணியிருக்காங்க ரியல் லொக்கேஷன்ஸில் அப்படிங்கிறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த அந்த ஊரில் எந்த பக்கம் நம்ம திரும்பினாலும் அந்த மலை தெரியும், எப்படி பார்த்தாலும் அந்த மலை தெரியும். அந்த அனுபவமே வேற மாதிரி இருந்தது, எனர்ஜியே வேற மாதிரி இருக்குது அந்த ஊரில். ஏன் இத்தனை பேர் அந்த அங்கே போகிறாங்க, எதனால் வருஷ வருஷம் போகிறாங்க, ஒரே வருஷத்தில் பல தடவை போகிறாங்க, ஏன்னு நான் அங்கே 10-15 நாள் அங்கே இருக்கும்போது தான் எனக்கும் அது புரிஞ்சுது. அந்த இடத்துடைய எனர்ஜியே வேற மாதிரி இருக்குது உண்மையிலேயே. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு படம் ஒன்று நம்ம பண்ணிட்டு அங்கே இருக்கிற மக்களோடைய நம்ம சக நடிகர்களாகவும் இருக்காங்க அவங்க, அந்த மாதிரி அங்கே இருக்கும்போது இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஐ திங்க் அந்த மாதிரி அனுபவங்கள் எப்போவுமே வராது, எல்லா படங்கள்லையும் அது நடக்காது. திருவண்ணாமலை ஸ்லாங்கை வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ அக்யூரேட்டாக இதுக்கு முன்னாடி தமிழ் படத்தில் எந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அப்படிங்கிறப்போ அந்த விஷயம், இந்த ஸ்லாங்குங்கிற விஷயம் உங்களுக்கு வந்து எப்படி ட்ரெயின் எடுத்துக்கிட்டீங்க நீங்கள், இல்லை இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்களா? இல்லை, அது ரொம்ப ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அங்கே படம் ஷூட் பண்ணும்போது அங்கே பாரி இருக்காரு, பாரி வந்து திருவண்ணாமலை லோக்கல், ஸோ அவருக்கு அந்த ஸ்லாங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும், அந்த ஸ்லாங் தான் அவர் பேசுறது, அண்ட் அந்த ஊர் மக்கள். ஸோ அந்த நாங்கள் அந்த டைலாகை நாங்கள் பேசும்போதே வந்து அந்த ஸ்லாங்கோட ரிஹர்ஸ் பண்ணி பேசியாச்சு. அடுத்தது வந்து அங்கே ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்தால் கூட டப்பிங்கில் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஸ்லாங்கை கொண்டு வந்துட்டோம். தெருக்கூத்து இல்லாமல் நீங்கள் வர சீன்ஸஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த குடிச்சிட்டு நைட்டு உட்காந்துருப்பீங்க, ஒய்ஃப் வந்து தலைமையில் தண்ணியெலாம் ஊற்றிட்டு புலம்பிட்டு இருக்காங்க, சூப்பராக பண்ணிங்க அந்த சீனு. ஏன்னா அந்த சீனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பையன் வந்து கூத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது நம்மளோட எதிரிங்கெல்லாம் வந்து அவனுக்கு எதிரியாக இருக்க தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. எல்லா பேரண்ட்ஸுக்குமே எடுத்துக்க வேண்டிய விஷயங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சீன் பற்றி சொல்லுங்கள். நான் அதிகமாக ரீடேக் எடுத்த சீன் அதுதான் இது வரைக்கும். ஆமாம், பாரி வந்து அந்த அந்த சீன் அவ்வளோ அழகாக வந்தது காரணமே பாரி தான், டைரக்டர் தான். அவர் வந்து என்கிட்ட அந்த 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 ஷார்ட் அப்போ இதுதான் மூட், இப்படி தான் நடக்க போகுது, அண்டு இதுதான் உங்களுடைய சப்டெக்ஸ்ட் அண்ட் மூட் அப்படின்னு சொல்லும்போது உள்வாங்கி ஃபர்ஸ்ட் ஷார்ட் போகிறோம். எனக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஷார்ட் முடிச்சோடனே எனக்கு திருப்தியாக இருந்தது, ஏன்னா அனுபவித்து சொன்னேன் அப்படின்னு ஒரு ஒரு தாட் எனக்கு இருந்தது. பட் அவருக்கு பிடிக்கல அது. அவர் சொன்னார், இல்லை சார், எனக்கு எனக்கு இன்னும் ட்ரமட்டைஸ் பண்ணணும் அதை, பிகாஸ் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட், இது கொஞ்சம் ட்ரமட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் ஹி புஷ்ட் மீ. ஸோ 7-8 டேக் எடுத்தோம் அந்த ஷார்ட்டுக்கு. அதுலேயும் வந்து தண்ணி வேற ஊற்றிக்கிட்டே இருக்கணும், தலையில் வேற தண்ணி ஊற்றிக்கிட்டே வேற. ஸோ அது முடித்த பிறகு, ஏன்னா எனக்கு அப்போ புரியல ஏன் இவர் இவ்வளோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக இதை பண்ணணும்னு யோசிக்கிறாருன்றது எனக்கு தெரியல. பட் அந்த ஷார்ட் முடிச்சுட்டு நான் பார்த்தபோது மானிட்டரில் இட் வாஸ் பியூட்டிஃபுல். அதுக்கப்புறமா டப்பிங் முடித்த பிறகு பார்க்கும்போது அப்புறமா தான் புரிஞ்சுது ஏன் அந்த அளவுக்கு கிளாரிட்டி அண்ட் தெளிவாக இருந்தார் பாரி. அதனால தான் அந்த சீன்லாம் வந்து அவ்வளோ அழகாக அமைஞ்சது காரணமே. அதே போல் உங்கள் கேரக்டரோட எண்டு அந்த மலை மேலே அந்த மேக்கப்லாம் போட்டுட்டு ஓடுற அந்த சீனு, அந்த சீனுமே பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு. ராஜா சாரோட பிஜிஎம் வேற போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் பற்றி சொல்ல, அதுவும் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சிங் ஒரே டேக் தான் அது, அது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஸோ இந்த சீன் வந்து ஒரே டேக் தான். மானிட்டர் மட்டும் பார்க்கறதுக்காக நான் போயிட்டு அந்த பொசிஷன் எடுத்தேன். பொசிஷன் எடுத்துட்டு கேமரா அண்ட் ட்ரோன் ரெண்டே ரெண்டு கேமரா. ஸோ பொசிஷன் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த கிரீட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த மூமெண்ட் மட்டும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அந்த பார்க்கும்போது அந்த கிரீடம், ஏன்னா கிரீடம் விழணும் இல்லையா, அந்த கிரீடம் விழுந்துருச்சு. ஸோ அப்போ பாரு என்கிட்ட வந்து, சார் ஷார்ட் ஷார்ட்டில் அந்த கிரீடம் விழக்கூடாது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. நீங்கள் விழும்போது தான் அந்த கிரீடம் விழணும் அப்படின்னாரு. அது ரொம்ப நல்லாயிருக்கும், அது மட்டும் நடந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார், அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கட்டிட்டு தெரியலையே பாரு, ஏன்னா நம்ம பிகாஸ் அது வந்து ஒரு ரெக்ளூஸான ஒரு ஒரு விஷயம், நமக்கு ஸ்டேஜ்டு கிடையாது. அங்கே எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செஞ்சேன், அது கொரியோகிராஃப் பண்ண ஷார்ட்டே கிடையாது. அது இதுதான் மூடு, உங்களுக்கு என்ன தோணுதோ ஆடணும் அப்படின்னு ஒரு தோணுது, ஆட முடியல, ஏன்னா குடிச்சிருக்கோம், ஆடுறதுக்கான தைரியம் வரல,
அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இட் வாஸ் நாட் அட் ஆல் ஸ்டேஜ்ட், இன்ஸ்டிங்டோட போன ஒரு ஷார்ட் அது. அண்ட் தட்டினதெல்லாம் வந்து பிளான்டே கிடையாது. அந்த கையில் அந்த மேக்கப் வந்து கலைச்சு அதை தட்டினது வந்து அந்த மார்க் விழுந்ததெல்லாம் வந்து எதர்ச்சியாக நடந்த விஷயந்தான். அண்ட் அந்த கிரீடம் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது உட்காரும் போதும் அது கொஞ்சம் யோசிச்சு அது பேலன்ஸ் பண்ணி உட்கார்ந்து அது விழும்போது அது கரெக்டாக அது நடந்துருச்சு. அது எல்லாருக்குமே அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. அது எப்படி நடந்ததுன்னு தெரியாது பட் நடந்துருச்சு. ஒரே மேஜிக் தானே சார், மேஜிக், பியூர் மேஜிக். மலை முகட்ல ஓடுறீங்க, எந்த இதுவும் இல்லாம ரேண்டமா நீங்களா உட்கார்றீங்கன்றப்போ அதை யோசிச்சிட்டே இருக்க முடியாது. ஆமா, அது ஒரே டேக். அது நான் கேட்டேன், இன்னொரு ஆங்கிள் ஏதாவது எடுக்கலாம், இல்ல சார் எனக்கு இந்த டேக் பக்கா தேவையில்லை அப்படின்ட்டு. அவ்வளவுதான், ஒரே டேக் தான். ரெண்டு சீன் பத்தி கேட்டேன், ஒன்னு ஒரே டேக், இன்னொன்னு. ஆமா, ஓகே. இப்போ உங்கள் கூட ஒர்க் பண்ண ஃபெலோ ஆக்டர்ஸ் பற்றி பேசுனா, சேத்தன் சாரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க, நம்மளுமே பார்த்துருக்குறோம். இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார், அவரு கூட ஒர்க் பண்ணேன். சேத்தன் சார் உள்ள வந்த ஃபஸ்ட்டு டே உடைய ஷாட் வந்து என்னுடைய சீன்ஸ் தான் எடுத்தது. ஸோ வேர் ஐ ஆம் டாமினேட்டிங் அண்ட் அவர் வந்து ரொம்ப அடிமையாக சட்டிலாக இருக்கிற ஒரு சீனு, அவரை திட்டுறது, அவரை தள்ளுறது, இந்த சீன்ஸை நாங்கள் முதல்ல எடுத்தோம். அப்பேற்பட்ட ஒரு நடிகர், எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, எவ்வளவு ரிச்னஸ் அவருடைய ஒவ்வொரு கேரக்டர்லேயும். அவர் வந்து கதையை எந்த அளவுக்கு அவர் வாங்கியிருக்காரு, உள்வாங்கியிருக்காருன்னா, நான் வந்து அவரை வந்து திட்டுறதோ அடிக்கிறதோ தள்ளுறதோ எல்லாத்தையுமே வந்து கதைக்காக, ஹி வாஸ், கதை தான் முக்கியம். ஒரு அவருடைய செல்ஃப் இமேஜ் அப்படின்றது எங்கேயுமே அவருக்கு வரவே இல்லை. அது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு ஒரு நடிகனாக இருந்து அந்த ஈகோ எதுவுமே இல்லாமல் அவர் வந்து அங்கே நின்று கதைக்காக இப்படித்தான், இது என்னுடைய மொமெண்ட் கிடையாது கதையில், இது வந்து இந்த நடிகருடைய மொமெண்ட், அதுக்கு நான் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்றதில் வந்து எவ்வளவு கிளியராக இருந்திருக்காருன்னு பாருங்கள். தட் ஷோஸ் தி குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர். அது எல்லாருக்கும் நடக்காது, ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீ இவர் யார் என்ன இந்த மாதிரி தள்ளுறதுக்கு, சீனை மாற்றுன்னு சொல்லலாம், டைலாகை மாற்றுன்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம், எந்த மாற்றமும் கிடையாது. எப்படி எடுக்கணும்னு நினச்சாங்களோ அப்படியே எடுத்த படம். கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிக்கிறது கேரக்டர். ஆமாம். ஸோ அதனால தான் அவர் அவ்வளோ கிரேட், நான் அதுதான் சொல்கிறேன். அதனால தான் ஹீ ஸோ கிரேட். அண்ட் எனக்கு தெரிஞ்ச சேத்தன் அவருடைய இப்போ வரப்போகிற படங்கள் தான் இன்னும் மேஜிக்கலாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த படம் வந்து அவர்கிட்டே நான் சொன்னேன், விடுதலையை விட எனக்கு இதுதான் எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸில், திஸ் கோஸ் ஈவன் மோர் பிகர் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான நடிகர், அது ஐ எம் லக்கி டு ஹேவ் ஒர்க் வித் ஹிம். அதே போல் டேரக்டர் பாரி பற்றி சொல்லுங்கள், அவர் டேரக்டராகவும் ஆக்டராகவும் இந்த படத்துக்குள்ளே அவர் வேலை செஞ்சிருக்க விதம், உங்களை வேலை வாங்கியிருக்க விதம், அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? எனக்கு பாரி வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டடி மாதிரி தோணுது. ஆமாம், பாரிக்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இந்த சின்ன வயசில் பாரிக்கு இருக்கிற கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு லீடருக்கு வந்து இமேஜ் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு தெளிவாக ஒரு படத்தை அவங்க இமேஜை பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த அந்த விஷயத்தை செய்ய முடியும். அது கம்பெனியாக இருக்கட்டும், பொருள் விற்கிறதுல இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு படம் பண்ணுறதுல இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த இமேஜ் ரொம்ப முக்கியம். அந்த இமேஜ் வந்து அவ்வளோ கிளியராக இருந்தது இருக்கு பாரிக்கு. அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங்னஸ், அது ரொம்ப கஷ்டம். எங்கேயுமே வந்து ஒரு எனர்ஜி ட்ராப் ஆகாமல் யோசிச்சு பாருங்கள், டைரக்டராகவும் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நடிக்கவும் செஞ்சுக்கிட்டு அந்த நடிப்பில் எங்கேயாவது அவர் ஆர்க் மிஸ் ஆகிருக்கா, கிடையவே கிடையாது, தெளிவாக இருந்திருக்கு அவருடைய ஆர்க். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய பாடமாக நான் பார்க்குறேன். பாரிக்கிட்டிருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள், கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஹீ இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த கிரேட் ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் நினைக்கிறேன். அடுத்ததாக இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி பேசணும். ஏன்னா இந்த படம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு டாக்கா கிரியேட் ஆனது அவர் தான். அவர் தான் முதல் ஐடென்டிட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரே ஒரு பிஆர்ஓவாக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சார். அவருக்கு படம் ரொம்ப பிடிச்சி போய் வெற்றிமாறன் சாருக்கு பார்க்க சொல்லி அவர் பார்த்துன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி தான் மீடியாக்குள்ளே ஃபுல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்க ஆரம்பித்தோம் ஒரு சின்ன படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல். அண்ட் மோரோவர் அவரோட இசையில் நம்ம நடிக்கிறோம், நம்ம நடிப்புக்கு அவர் ஒரு பீஜியம் போடுறாருங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஆல்ரெடி மார்கழியில் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், மார்கழியில் பண்ணி திரும்பவும் இதுலேயும் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் பற்றி
எவ்வளோ பெரிய லக்கு பாருங்க. எனக்கு 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 நடந்ததுலேயே ஜமால வந்து இதுதான் ஒரு பெரிய எனக்காக ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ ஐ திங்க் ஐ வில் செரிஷ் திஸ் ஃபார் எவர். அந்த படம் பார்க்கும்போதே சாரோடைய இசை வந்து ஒரு ஒரு தனி ஒரு ஹீரோயிசமாக தெரியுது அந்த படத்துக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது அந் இந்த படம் இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னா ஐ திங்க் இசை ஒரு மிகப்பெரிய பேக் போன். அண்ட் அவர் அது அது அந்த அளவுக்கு அவரு அவரு ஈடுபட்டு செஞ்சிருக்காருன்னா அவருக்கும் அது ஐ திங்க் அந்த புரிதல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவர். அவர் இறங்கி மொத்தமாகவே அவரே பார்த்துருக்காரு இந்த படத்துக்காக. பிகாஸ் அவருக்கு அது தோணிருக்கலாம் நினைக்கிறேன். இந்த மாதிரி கதையை வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டு பர்சனலாக இன்வால்வ் ஆகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஐ திங்க் அவருக்கே அது வந்து தோன்றிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் இப்படி பண்ணியிருக்காரு. வி ஆர் ஆல் பிளெஸ்ட். நீங்கள் ஃபேமிலி மேன் இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு சொல்லிட்டு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கீங்க. மாடர்ன் லவ்மே ஓடிடியில் வந்த அந்த தலைஜி ஃபிலிம் தான். ஆமாம், ஃபஸ்ட்டு தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகும். எக்ஸைட்டடாக இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. வீட்டில் எல்லாரும் எக்ஸைட்டடாக இருக்காங்க. தியேட்டரில் பார்க்குற ஒரு இது இருக்கு இல்லையா, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனாக இருந்தது சார். ரொம்ப நன்றி. ஜமா பற்றியும் உங்களோட ஜேர்னி பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்கீங்க. ஜமாக்கு வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து பண்ண போகிற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே விசில் சர்வா இவருடைய வாழ்த்து. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச்.